இந்த அரசே இப்படி இருக்குன்னா மதுரை மாநகராட்சி சொல்லணுமா? இன்னைக்கு ஒரு பைசா என்ன வரைக்கும் ஒதுக்கலன்னு நாங்க தான் சொல்றோம்ல. சிறப்பு நிதியாக சென்னை மாநகராட்சிக்கு ஒதுக்கிய தமிழக அரசு இன்னைக்கு மதுரை மாநகராட்சிக்கு சிறப்பு நிதி ஒதுக்கியிருக்கா? எந்த நிதியும் இல்ல, வரிதான் இன்னைக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு எந்த வார்டுக்கும் ஒண்ணுமே செய்யல. அதுவும் எங்களுடைய கழகதன் மாமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்க வார்டுகள்ல இந்த மாஸ் கிளீனிங் செய்யறதே கிடையாது. ஒரு ஆளுங்கட்சி வந்து இந்த பாரபட்சமாக நடப்பது என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. எங்களுடைய ஆட்சியில் நான் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தேன். இன்னைக்கு வணிக வரித்துறை அமைச்சருடைய தொகுதியிலேயே ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 30 கோடி ரூபாய்க்கு 100 அடி சாலை போட்டிருக்கோம். 3 மாவடியிலிருந்து குளமங்குளம் வரைக்கும் சாலை போட்டோம். நாங்க பார்சியல் பார்த்தோமா, எங்க ஆட்சி காலத்தில் அதே கிழக்கு தொகுதியில் பாத்தீங்கன்னா 247 கோடி ரூபாய்க்கு பாதாள சக்கர திட்டம் கொண்டு வந்தோம். இப்படியெல்லாம் நாங்க கொண்டு வந்தோம். அதே மாதிரி பயன்பாட்டு இன்னைக்கு அதே அந்த கிழக்கு தொகுதி சந்திக்கிற நம்ம இன்னும் ஆரம்பிக்க பூமி பூஜை போடல, ஆனா நாங்க பணம் ஒதுக்கீடு பண்ணிருக்கோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுத்திருக்கோம். கப்பலூர் உங்களுக்கு தெரியும், கப்பலூர்ல இருந்து உத்தங்குடி வரைக்கும் 200 கோடி ரூபாய்க்கு செலவுல இன்னைக்கு 4 வழி சாலை அமைத்து கொடுத்திருக்கோம். இதெல்லாம் கிழக்கு தொகுதியில வர்றது, வணிக வரித்துறை அமைச்சர் தொகுதியில வருது. எங்க ஆட்சி காலத்துல மக்களுக்கு தான் இந்த அரசு இருந்தது. இன்னைக்கு இந்த அரசு என்பது பாரபட்சத்தோடு நடக்கிறது. அதுவும் மதுரை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் மிக மிக மோசமாக இருக்கிறது. அவருடைய மேயரும் மிகவும் கண்டுகொள்ளாதவராக இருக்கார். காரணம் அவருக்கே இன்னொரு சூப்பர் மேயர் அமைத்திருக்கிறாங்க. ஆக அதை இன்னும் அவங்க வாபஸ் பெறல. இதெல்லாம் பார்க்கும்போது வெக்கி தலைகுனிதான் வேண்டியிருக்கு.